You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த மூன்றாம் மாதத்துக்குள்ளாக நாம் பிரயாணித்து தொடர்ந்து பயணப்பட்டு முன்னேறி கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இவ்வளவு தூரமாய் நடத்தினவர், தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை யாரெல்லாம் நம்பியிருக்கிறார்களோ அவர்களை கைவிடாதபடி, வெக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வெறும் வாயில சொல்லுகிற விசுவாசம் அல்ல, உன் செயல் முறையில நீ காண்பிக்கிற உன் விசுவாசம், கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதமான பாதையில நீங்கள் முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிறவர், அவர்தான் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர், அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். இயேசு ஒருவர் தான் அற்புதம் செய்வார். நாங்கள் அப்ரோஜனப்பட்ட ஊழியக்காரர்கள், ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துகிறதையும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிற காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து வருகிறோம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசித்து, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து, அவரே உங்களுக்கு முன்பதாய் நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றும் போது உங்க சூழ்நிலைகளை மாற்றி, நெருக்கங்களை மாற்றி, போராட்டங்களை மாற்றி அவர் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். சாத்தானின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த மூன்றாம் மாதத்தில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிற நம்மை தொடர்ச்சியாய் வழிநடத்தி நம்ம பொருளாதார தேவைகள், பண தேவைகள், குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆண்டவர் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியோடு கூட பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்து அவரையே நோக்கி பார்க்கும்போது அவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில் விளங்க பணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை மாத்திர நம்பியிருங்கள், அவரோடு கூட பேசுங்கள், அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் சொல்லுகிறபடி நடக்க ஆரம்பியுங்கள், உங்க வாழ்க்கையும் வருகிற நாட்களும் வாழ்க்கையிலே ஜெயமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48:22 இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48:22, There is no peace, says the Lord, for the wicked. அப்படி என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நீ சமாதானமாய் வாழ வேண்டுமானால் இயேசுவை மாத்திரம் நம்பி பரிசுத்தமாய் வாழுவதற்கு உன்னை அர்ப்பணித்து நீ முயற்சி எடுத்து வாழும்போது ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய சொத்து எது அப்படின்னா சமாதானம் என்பது. எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ பொருட்கள் இருந்தாலும், எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதர்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் நம் இருதயத்தில் சமாதானம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. அவைகளெல்லாம் இல்லையானாலும் சமாதானம் உனக்குள் இருக்குமானால் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ என்று ஒரு நாளும் நீ மறந்து போகக்கூடாது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சமாதானம் தேவை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் அங்கலாய்க்கிறார்கள், பலவித காரியங்களில் தடமாறுகிறார்கள், போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, என்ன செய்வதென்று தெரியாதபடி நிறைய பேர் புலம்பி தன் ஜீவனை இழப்பதற்கும் ஆயத்தமாக நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமூக வலைத்தளங்களிலும் சரி, தொலைக்காட்சி நியூஸ்களிலும் சரி, அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதை நமக்கு முன்பதாய் வைக்கப்படுகிறது. ஒரு சில சம்பவங்கள் தெரியாமலே மறைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு சமாதானம் வேண்டுமானால் துன்மார்க்கமான வழிகளை விட்டு நீ விலக வேண்டும். காரணம், துன்மார்க்கனுக்கு தான் சமாதானம் இல்லை என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உன் சமாதான குறைவுக்கு காரணம் இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியத்தில் நீ அகப்பட்டிருக்கிறபடியால் அந்த காரியம்
உன்னை வேதனைப்படுத்துகிறது, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை உன்னை நெருக்கப்படுத்துகிறது. இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் அவனுடைய சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் வைத்து நீ வெளியேறுவதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் அதுக்கு ஏற்ற பலன் கர்த்தர் தந்து தொடர்ச்சியாய் உன்னை சமாதானத்தில் நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலையில் யாரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். தன் சூழ்நிலை உங்க சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார், உங்க நெருக்கங்களை மாற்ற விரும்புகிறார், உங்க போராட்டங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் துன்மார்க்கமான வழிகளை விட்டு விலக வேண்டும் என்பதை ஆவியானவர் சொல்லுகிறார். பாவமான வழிகளை விட்டு விலகுங்கள், அக்கிரமம் நிறைந்த வழிகளை விட்டு விலகுங்கள். இயேசுவை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு ஏற்றதாய் உங்க வாழ்க்கை இருக்கும் போது ஆண்டவர் தெளிவான பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர், சாத்தானின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில நடத்துகிறவர், தீமைக்கு விலகி காக்கிறவர், நீங்கள் கையிட்டு சேகிற காரியங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அப்படி நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இயேசு ஒருவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒருவேளை பாவமான இந்த உலகத்தில் சில காரியங்களை மேற்கொள்வதற்கு ரொம்ப கடினமாய் தோண்டலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கத்தை தெரியப்படுத்துங்கள். ஆகையால் தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், இயேசுவோடு கூட நீங்கள் பேச வேண்டும், உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி வருகிறோம். அப்படி நீங்கள் சொல்லும் போது உங்க பாவங்களை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்க இருதயத்தின் எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அதை விட்டு விலக வேண்டும் என்று எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். சில பேர் முயற்சி இல்லாமல் எப்படியோ நடந்து போகுது அப்படின்னு சொல்லி பாவத்திலே முழுகி கிடப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக இல்லாமல் பாவத்தை மேற்கொள்ளுகிற வழிகளை நீங்கள் தேடும் போது, பாவத்தை மேற்கொண்டு நான் ஜெயம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படும் போது அந்த விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு பலன் தந்து நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என வேதத்தில் இன்னொரு இடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி புசிப்பதற்கு கொடுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி இருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொண்டவர்களாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ளவனாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெயிப்பதற்கு வாழ பழகும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ண முடியும், கிருபைகளை விளங்க பண்ண முடியும். ஆகையால் நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீ சமாதானமாய் வாழ வேண்டுமானால் உன் துன்மார்க்கமான வழிகளை விட்டு விலகு, அக்கிரமங்களை விட்டு விலகு, சாத்தானின் கிரியைகளுக்கு விட்டு நீ விலகி நீ ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொள்வாயானால் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, இயேசு உன்னோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கை சீரமைத்துக் கொள், தெளிவான பாதையில் நடப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்களா? அவரை மாத்திரம் நம்பியிருப்பீர்களா? அவரோடு கூட இணைந்து வாழ உங்கள் அர்ப்பணிப்பீர்களா? அதுக்கான முயற்சிகளை எடுங்கள். அந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எடுக்கிற முயற்சியை பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று எடுக்கிற அந்த முயற்சியை, அந்த எண்ணத்தை ஆண்டவர் கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தீமை உங்களை துக்கப்படுத்தாதபடி சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து உங்களை அற்புதமான பாதையில சேனைகளின் கர்த்தர் நடத்துவார். அவரோடு கூட உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த கால வேளையில நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில இதை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து தவறான வழிகளை விட்டு விலக அர்ப்பணிக்கிறார்களோ அந்த இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து அவர்கள் போயிருக்கிற தவறான வழிகளை விட்டு விலகி நீதியான பாதையில் நடப்பதுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமான் ஜெபிக்கிறேன். அவங்க உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை கவனிங்க, அறிக்கை செய்கிற காரியங்களை கவனிங்க. இப்போதே அவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வர முடியா ஜெபிக்கிறப்பா. தீமைக்கெல்லாம் விலகி காத்து உம்முடைய நன்மையால முடிசூட்டி சாத்தானின் தந்திரங்களுக்கும் அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலகி காத்து தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கிருபை தாரும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டு அவர்கள் ஜெயத்தோடு ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்குள்ள போக கொடுக்கிறேன். இந்த நாளுக்கான எல்லா தேவைகளை சந்தியும். அவங்க போகும் போதும் வரும்போதும் பாதுகாத்துக் கொள்ளும். தீமைக்கு எல்லாம் விலகி காத்து சமாதானமாய் முன்னேறி கடந்து போவதற்கு ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். உங்க திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமையான காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். துன்மார்க்கமான வழிகளை விட்டு விலகுங்கள், இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குமானா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாய் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை உங்களிடத்திலும் நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.